அனைவருக்கும் வணக்க நண்பர்களே, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகனை கிளிக் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் டிப்ஸ் வீடியோ ட்ரிக்ஸ் வீடியோ கிசிங் வீடியோன்னு மாசாக கொடுத்துட்டுருக்கோம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சேட் வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். சேட்டில் பார்த்தீங்கன்னா பல டைப் கிராசிங் வந்துகிட்டு இருக்குது. இப்போ அந்த கிராசிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து கொடுத்துட்ருக்கோம். ஏழு அப்படின்னு சொல்லி இதில் நான் எடுத்திருக்கேன். 5, 8, 6, 7 இது எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு எட்டு ஏழு ஏழு அஞ்சு எட்டு ஆறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை எடுத்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 1, 2, 7 1, 2, 7 ஸோ 7. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்க அடுத்ததாக 150 150 510 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக 0 கோசம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. 0 அடுத்ததா 214 214 1, 2, 4 2, 1, 4 அப்படின்ற கான்செப்டில் எடுத்திருக்கோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 154 154 இந்த 4 ஆல்ரெடி இருக்குது. 1 more time 4 நெக்ஸ்ட் 53 53 53 53 ஸோ 53 மேபி 3 வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ பியில் பார்த்தீங்க அதில் பார்த்தீங்கன்னா 5 அப்புறம் 3 வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. 3 டோட்டல் 4 நம்பர்ஸ் 4703 அப்படின்னு சொல்லி நம்ம 4 நம்பர் எடுத்திருக்கோம். டி போர்டில் பார்த்துங்க. அடுத்ததாக நம்ம வந்து எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா இது வந்து டி போர்டு 4703 ஏ போர்டு சிம்பிள் கான்செப்ட் ஃபைவ் த்ரீ ஒன் 351 ஸோ 1 1 கன்ஃபார்ம் 1 வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் 3 7 7 3 7 3 5 3 7 5 3 7 ஸோ 5 5 3 7 நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 3 7 5 3 7 5 3 7 அந்த கான்செப்டில் 5 வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் 5 3 7 5 3 7 ஏழு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 5 3 5 3 7 அந்த கான்செப்டில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்றத எடுத்துருக்கோம். அடுத்ததாக 8 3 5 8 8 5 3 8 5 3 8 5 3 வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்றத இதுலேயும் நம்ம எடுத்துருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 5 3 7 இந்த ஏ போர்டு 7 1 5 3 இந்த நம்பர்ஸ் வர்றதுக்கு மேபி சான்ஸ் இருக்குது. அடுத்ததாக நம்ம வந்து பி போர்டு பார்க்கலாம். பி போர்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்க
154 154 நாலு வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் நூற்றி முப்பத்தி எட்டு. இந்த கிராஸ் வந்து நல்லா உட்காரும் அப்படின்ற மாதிரி என்னோடய ஐடியா. நேற்று இது மாதிரி தான் நம்ம எடுத்திருந்தோம். என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னா 387 783 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துருப்போம், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் 783 9 இது எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7839 இந்த கான்செப்டில் தான் நம்ம இதை எடுத்திருக்கோம். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா 615 நெக்ஸ்ட் 0. இந்த 0 எப்படி எடுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்தாகவே இருக்குது இந்த நம்பர்ஸ். 6510 இந்த கான்செப்டில் நம்ம எடுத்திருக்கோம். இதில் எக்ஸ்ட்ரா பார்த்திங்க அப்படின்னா 5 வருது. 5 இந்த 5 எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 835 இந்த கான்செப்ட் தான். இந்த நம்பர் சொல்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இதை எடுத்துருக்கோம். அடுத்ததாக நம்ம வந்து சிபோர்டு வந்து கன்ஃபார்மாக நம்பர்ஸ், அதாவது 3 digit ஒன்லி 3 நம்பர்ஸ் கன்ஃபார்ம் வின்னிங் பார்த்தீங்க அப்படின்னாக்க 715 இதாக இருக்குது பாருங்க. 715 கண்டிப்பாக 715 வரதுக்கு சான்ஸ் இருக்குது. 715 அப்படின்ற இந்த கான்செப்டில் தான் நம்ம அதை எடுத்திருக்கோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 817 8 817 718 187 அடுத்த பார்த்தீங்க அப்படின்னாக்க 333 833 833 ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 338 338 338 அப்போ 338 வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்றத ஒன்ஸ் மோர் மறு டைம் நான் சொல்லி காமிக்கிறேன். அதில் 8 வருது அப்படின்னு நம்ம எடுத்துருக்கோம். ரெண்டு டைம் வர்றதுனால அதை திருப்பி நான் அதில் போட்டிருக்கேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஃபுல் கிராஸ் 7337 இது எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்திலே தான் வருது. 7337 ஸோ 7337 அப்படின்ற மாதிரி எடுத்துருக்கோம். சி போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு வெறும் 3 நம்பர் தான் எடுத்துருக்கோம். இந்த 3 நம்பரில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களோட கணிப்பில் இது வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தி யூஸ் பண்ணிங்க நண்பா, சரிங்களா? இதெல்லாமல் இன்னொரு சிம்பாலிக்காக ஒன்று எடுத்துருக்கேன், இதையும் கொஞ்சம் பாருங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். என்ன அப்படின்னாக்க ஒன்றும் கிடையாது, இப்போ ஏற்கனவே சொன்னதை தான் மறுபடியும் இதில் நான் சொல்ல போகிறேன். இங்கே பாருங்கள் 177 733 ஏன் 355 ஒரு 5 வரக்கூடாது அப்படின்றத அந்த இடத்துல சொல்ல போகிறேன், ஓகேங்களா? அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா இதே கான்செப்டில் தான் 537 537 5 ஏன் 5 வரக்கூடாது? ஏ போர்டில் ஸ்ட்ராங்காக 5 வரக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த இடத்துல 853 இருக்குல்ல, இதை மென்ஷன் பண்ணி தான் இந்த 853 853 இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம இங்கே எடுத்திருக்கோம். என்ன அப்படின்னா 8 அப்படின்றது கான்சன்ட்ரேட்டாக எடுத்தாச்சு. என்னென்னா இங்கே பாருங்கள், இங்கே 8 எடுத்துகிட்டோன்னா என்னென்னலாம் அடிபடுது அப்படின்றத மட்டும் பாருங்கள்.
ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்றத நான் எடுத்திருக்கேன். இது கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 8 எடுத்ததுனால 853 853, இங்கே ஏன் 53 மறுபடியும் வரக்கூடாது அப்படின்னு தான் கான்செப்ட். இங்கே ஆல்ரெடி 853 இருக்குது, இங்கேயும் 853 இருக்குது. இங்கே நம்ம 3 இருக்குது, 3க்கு பதிலாக நம்ம இங்கே என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா 6 அல்லது 9 அப்படின்ற நம்பர் எடுத்துக்கலாம். 4 டிஜிட்டில் செட் பண்ணும்போது 6 6 8 5 3, இல்லைனா இந்த நம்பர் அப்படி எடுத்துக்கலாம். இப்போ இந்த நம்பர் கூட அது ஒருவேளை இந்த நம்பர் மாற்றி வருது அப்படின்னாக்க அதே 8, இந்த 5க்கு பதிலாக 3, இங்கே 5 கொண்டு வந்துடலாம். இதில் கூட பாருங்கள் என்ன இருக்குன்னு, 853 இந்த கான்செப்ட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இறங்குறதுக்கு சான்ஸ் ஹெவியாக இருக்குது நண்பா. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களோட மெத்தட்ஸில் அது வந்தது அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நம்பர் தான், 853 835 அப்படின்னு போட்டுட்டு ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா 6 அல்லது 9, இதை யூஸ் பண்ணி பார்த்தாலே ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத தான் நாங்கள் சொல்கிறோம். உங்கள்கிட்ட சான்ஸ் இருக்குது அப்படின்றது தான், நீங்கள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும்பா. அடுத்து இதே மாதிரி இன்னொரு இது சொல்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்க 531 153, இங்கே பார்த்தீங்கன்னா 1 வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள் 153, அதே இந்த கிராஸில் போட்டிங்க அப்படின்னா 153 மறுபடியும் இதில் வருவோம். இவ்வளோ லென்த்துக்காக எடுப்பானா அப்படின்றது எனக்கு தெரில, ஆனால் பக்காவாக செட் ஆகுது அப்படின்றத நான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன். 3137 அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். இதில் நீங்கள் என்ன வேணாலும் ஃபிட் பண்ணி செட் பண்ணிக்கிங்க. நமக்கு எப்போதும் போல் சி போர்டு நமக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து கொஞ்சம் ஈஸியான நம்பர், அதாவது 75 76 அந்த மாதிரி அடிக்கிறதுனால நம்ம ஏதாவது இதில் ஃபேன்சியாக எடுத்து செட் பண்ணிக்கலாம். நான் 313 ஒரு நம்பர் உள்ள உட்காருது. நம்ம அது கூட கடைசியாக என்ன 331 34 அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு இதில் என்ன செட் ஆகுது, என்ன மேட்ச் பண்ணி நீங்கள் ஆடணும். என் நம்பருக்கு வந்து சி போர்டில் என்ன நம்பர் உட்காந்துருக்கு அப்படின்னா 578 அப்படின்ற அந்த நம்பர் தான் உட்காந்துருக்கு. இது கூட இது மேட்ச் ஆகுதான் செட் பண்ணி நீங்கள் தூக்கி கூட வச்சு நீங்கள் விளாண்டு பார்க்கலாம். உங்களோட ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விளையாடுங்கப்பா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் செட் பண்ணி நம்ம ஒரு நம்பர்ஸ் எடுத்துருக்கோம். அதை நான் உங்கள்கிட்ட இப்போ இதில் எழுதி காமிக்கிறேன். அதுலேருந்து எது உங்களுக்கு பெஸ்ட்டாக தோணுதோ அதை எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆல் போர்டு நம்பர்ஸ் 1 நம்பர் கொடுத்துருந்தது பாஸ் ஆகிடுச்சு. ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட போர்ட்ஸ் ஏ போர்டும் பார்த்திங்கன்னா பாஸ் ஆகிருக்கு, அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 4 3 1 5 7 8 1 4 5 0 3, இதெல்லாம் எதுக்கு எடுத்துருக்கேன்னா நீங்கள் இப்போ கெஸ் பண்ணி நம்பர் எடுக்கிறீங்களே, உங்கள் நம்பர்ஸில் இந்த நம்பர்ஸ் மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். முழுக்க முழுக்க அந்த நம்பர்ஸில் மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்போதும் எடுக்கக்கூடிய நம்பர்ஸில், அதாவது 4 டிஜிட்டில் இந்த நம்பர் உட்காருதா, 1 7 8 9. இந்த வீடியோ இந்த 1 7 8 9 இதோட லாஜிக் வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லிங்க், அதை போய் பாருங்கள். புரியாதவங்களுக்கு புரியும், ஆனால் இதை பற்றின வீடியோ ஆல்ரெடி கொடுத்துருப்போம், பார்த்துருப்பீங்க. ஆல்போர்டு எவ்வளோ சிம்பிளாக எடுக்கலான்ற அந்த ஒரு மெத்தடும். இப்போ நம்ம எடுக்கக்கூடிய நம்பர்ஸில் ஒரு 3 டிஜிட்டாகவே இருக்கட்டும், அதாவது ஒரு 3 டிஜிட் இதாகவே இருக்கட்டும், அல்லது ஒரு 4 டிஜிட்டாக இருக்கட்டும், இந்த நம்பர்ஸில் இந்த நம்பர்ஸ் ஏதாவது இறங்குதா அப்படின்றத பாருங்கள். இந்த நம்பர்ஸ் இல்லாமல் ஒரு 3 டிஜிட்டோ ஒரு 4 டிஜிட்டோ வின்னிங் நம்பர் எடுக்க முடியாது உங்களால். இதுதான் என்னோடய கான்ஃபிடண்டான ஒரு கேளோட இந்த போன மந்த்க்கு இந்த மந்தக்குள்ள மிகப்பெரிய ஒரு வரப்பிரதாசம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதை பார்த்தீங்க அப்படின்னாக்க 1 7 8 9, இந்த 4 நம்பர் இல்லாமல் கேம் இல்லை அப்படின்றது தான் ஆட்டம். இது இன்றைக்கி மட்டும் இல்லை, போன மந்துக்கும் இந்த மந்து ஃபுல்லாகவே சரி. இதை தான் நான் சொல்லியிருந்தேன், நேற்று கூட சொல்லியிருப்பேன். இந்த நம்பர்ஸ் இறங்குனுச்சு அப்படின்னா, இந்த நம்பர்ஸில் ஏதாவது ஒன்று இறங்குனுச்சு அப்படின்னா இந்த மந்து ஃபுல்லாக இந்த நம்பர்ஸ்லேருந்து ஆட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம ரிசல்ட்டில் பார்க்கும்போது என்ன இறங்கியிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், 531 அப்படிங்கும்போது 1 உள்ளே வந்திருக்கு. ஸோ இந்த 4 நம்பரில் ஒரு நம்பர் இறங்கிட்டு அப்படின்னா இதை தான் கனெக்ட் பண்ணி வரும் அப்படின்றதான் நம்மளோட கான்செப்ட் நண்பா. சரிங்களா? தேங்க்ஸ் டு ஆல்.